சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தியாகராஜா கல்லூரியில் நடைபெற்று வரும் வாக்காளர் சரிபார்ப்பு முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் பார்வையிடுகிறார். அதே போன்று இந்த ஊரடுத்து இன்னொருக்கு குடிபெயர்ந்தவர்கள் இவரெல்லாம் வந்து தேர்தலான தங்களுடைய அந்த கடமை செய்தாலும் கூட ஒரு பொதுநலன் அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழகத் தலைவர்கள் எழுச்சியான முறையிலே இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புதிய வாக்காளர்கள் 18 வயதானவர்களை சேர்ப்பதும் அது இடம்பெயர்ந்தவர்களை வந்து அவர்கள் குறித்து தகவல் அறிந்து அவர்கள் வந்து எந்த இடத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல சேர்க்க வேண்டும் என்ற வகையில் வந்து ஒரு முயற்சி எடுப்பதும் அதுபோல் அந்த மிஸ்மேட்சிங் என்று சொல்லக்கூடிய புகைப்படங்கள் மாறி இருக்கின்ற அந்த நிலை அதேபோன்று விவாசங்கள் மாறிக்கின்றதெல்லாம் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்கின்ற வகையில் ஒரு ஜனநாயக கடமையை வந்து அவர்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்களிக்கின்ற அந்த உரிமையை வந்து விட்டுவிடக்கூடாது என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கலாம் என்று தெரிவித்துக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு பார்வையிட வந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வந்து மிக வேகமாக எழுச்சியாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. சென்னையில் அதிகமாக மழை தண்ணி தேங்கி 90% மழை நீர் வடிக்கால பணி முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு மோசமான ஒரு நிர்வாகம், அதாவது ஒரு என்ன சொன்னோம்னா ஒரு மக்கள் எட்டெடுக்கிட்டு போனாங்க, அதை பற்றி எங்களுக்கு எதுவும் கவலை இல்லை. நாங்கள் லஞ்ச லாவணத்தில் தான் வந்து திகழ வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு லஞ்ச லாவணத்தில் குறிவைத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க அரசு ஒரு பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏன் வந்து கவனம் செலுத்தி தவறிவிட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அவருக்கும் வந்து காய்ச்சல், இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கே காய்ச்சல். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு வகையான காய்ச்சல்களால் இன்றைக்கி ஃப்ளூ ஜுரம் அதே போன்ற டெங்கு இதெல்லாம் சர்வசாரமாக இன்றைக்கு இருக்கின்றன. அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இந்த ஈவு இறக்கமற்ற மக்களை பற்றி நினைக்காத ஒரு கொடுமையான அரசு என்று சொன்னால் அது விடியாது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அந்த ஒரு அடிப்படையில் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலம் 21 ஆகுது. ஒவ்வொருவரோட மழைக்கு வந்து அடுத்த மழை வந்தால் தண்ணி நிற்காது, அடுத்த மழை வந்தால் தண்ணி நிற்காது, இதுதான் விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு என்ன இன்னைக்கு வேலை செல்ல கொஞ்சம் மழை, அதுவும் நிருபர் சொல்ற மாதிரி இன்னும் வந்து பெரிய பெருமழைலாம் இன்னைக்கு வந்து சென்னையும் தமிழ்நாடு எதிர்பார்க்கும் நிலையில அதுக்குண்டான அந்த முன்னெச்சரிக்கையான முன்னேற்பல் நடவடிக்கைகள் எதுவுமே இன்னைக்கு வந்து எடுக்கல. இன்னைக்கு பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க ஒழிய, ஒரு பேரிகேட போட்டு வச்சுட்டாங்க ஒழிய, அந்த மழை தண்ணீர் போவதுக்குண்டான வழி எங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அதே போல் கிண்டி வடசனில் பல பகுதிகள் ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடியே இன்றைக்கி வந்து தண்ணி தேங்கி இருக்குன்னா, ஸோ இந்த ஆட்சி எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கி இருக்குது என்பது ஒரு மக்களை பற்றி கவலைப்படாமல் அடிப்படை வசதி கட்டமைப்புலாம் வந்து செய்து கொடுத்து ஒரு மக்களை வந்து ஒரு சுகாதாரமான முறை ஜுரம் இல்லாமல் அது வந்து ஒரு டெங்கு இல்லாமல் அதே போன்று வந்து ஃப்ளூ இல்லாமல் அதே போன்று பல்வேறு காய்ச்சல் இல்லாமல் காப்பாற்றியானன்ற அடிப்படையில் அந்த ஒரு முயற்சி எந்த முயற்சி எடுக்கல. இன்றைக்கி அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி தேங்கி நிற்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு சென்னையில் இருந்து கொண்டிருக்குது. சோசியல் மீடியாவில் கூட கமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதாவது வந்து பெரிய ஏதோ வந்து ஒரு தண்ணி தேங்கி இருக்கிறதுலாம் பார்த்துட்டு கிண்டலாக சொன்னாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது வந்து காவிரி நதிநீர் வந்து நமக்கு சேர வேண்டிய நதிநீரை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு கேலி பொருளாக இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி மாறிடுச்சுன்றதான் இன்றைக்கி வந்து ஒரு கோமாளி ஆட்சி ஒரு நாட்டை வந்து நல்வழிப்படுத்தி ஒரு முழுமையான அளவுக்கு மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி பற்றி ஒரு சுகாதாரமான முறையில் எல்லாம் ஏற்படுத்தினார். அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இந்த விடியாத அரசுக்கு கிடையாது. அதனுடைய இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி வந்து அனுபவிச்சுட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லை அவரை பொறுத்தவரையில் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவர் நிர்வாக திறமை கிடையாது. அவர் ஒரே திறமை என்ன திறமைனா ஓடிட்டே இருக்கணும், அந்த திறமை தான் அவருக்கு, வேறு எந்த திறமையும் கிடையாது. அவர் வாங்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உங்களையும் வந்து கூட்டுன்னு ஓட ஓடுறது தான் அவர் லாக்கி ஒழிய ஒரு திறமைசாலி கிடையாது. அதனால் அவனுடைய விளைவு என்னென்னா மருத்துவமனைகளில் வந்து ஒரு முறையான சிகிச்சை அளிப்பதில்லை, மருந்துகள் கிடையாது அரசு மருத்துவமனைகளில், தவறான சிகிச்சைகள் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்த 29 நடைபெற்றிருக்குன்னா ஒரு அந்த அமைச்சரை பொறுத்தவரையில் வந்து அது விழிப்பாக இருந்து அதை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை தரா? ஸ்டாலின் கூட முதலமைச்சர் கூட நடக்கணும், அப்புறம் தனியானவனா ஒரு போஸ்டர் போட்டுட்டு வாங்க நடக்கலாம்னு சொல்லிட்டு மரத்தான் பந்தயம், இதுதான் ஒரு அமைச்சர் வேலை. நடங்க நாங்கள் நடக்கலாம்னு சொல்ல, நடக்கிறதுன்றது ஹெல்த்து தான்,
பட் அதே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவர் விஷயமா எடுத்துக்கிட்டு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு நடைபயணத்து வந்து பெருசாக போடுறாரு ஒழிய ஒரு 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 மக்களுக்கு வந்து மருந்து கிடைக்கல, முறையான சிகிச்சை வந்து ஹாஸ்பிட்டலில் கிடைக்கல, அரசு மருத்துவமனை கிடைக்கல, தவறான சிகிச்சைகள் மருத்துவமனையில் கொடுக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் வந்து சரிவர வந்து பணிக்கு வருதில்லை, இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது கிடையாது. அப்போ அதை கண்காணிக்காத அமைச்சர் வந்து அப்போ வந்து இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. ஆனால் இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறதா தெரியல, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கேபினட்டு வந்து இயங்குதான் தெரியல, தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காதான் தெரியல. அந்த மாதிரி ஒரு ரோபோ முதலமைச்சர் ஒரு ரிமோட் முதலமைச்சர் இன்னைக்கு இருக்காத இல்லையான்னு தெரியலன்னு நிற்கின்றது தான் இன்னைக்கு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி தொடர்ச்சியாக தாக்குதல்ன்றது வந்து பொதுவாக வந்து அவங்க இலங்கை வந்து அதை தொடுக்கும் போது நம்முடைய கண்டனம் எப்படி இருக்கணும் அதுதான் வந்து எதிர்பார்க்கும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டனம் பலமா இருக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தங்கள் நிறைய கொடுப்போம், அதனுடைய விளைவு என்னன்னா பயந்தாங்க இலங்கை அரசாங்கம். இப்போ இந்த இலங்கை அரசாங்கம் இவங்களுக்கு பயப்படுறது இல்லையா கொஞ்சம் கூட, ஏன்னா அது அக்கறை கட்டுறதில்லை அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க, பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இது வந்து சென்ட்ரல் நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும், ஏன்னா சென்ட்ரல் அழுத்தம் கொடுப்பாங்க, எம்பி சுமார் மாட்டாங்க சம்பிக்க வைப்பாங்க, அதனால் வெளியுறவுத்துறை மூலமாக நமக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க, இந்த அடிப்படையில் ஒரு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போ இலங்கை அரசுக்கு அந்த பயம் கிடையாது, தீமையாக தான் அவங்க எதை பற்றி வேலைப்பட போகிறதில்லை, சுட்டாக கேட்க மாட்டாங்க, வேலை அறுத்தா கேட்க மாட்டாங்க, படகு முழுமையாக கேட்க மாட்டாங்க, கல்லெடுத்து அடிச்சு எல்லா விதமான வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, மீனவர்களை கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் நடந்தால் கூட ஒரு கேட்காத அரசாங்கம் திமுக வந்து நிச்சயமாக இலங்கை தெரியும். அதோடைய விளைவு தான் என்னாச்சுன்னா தொடர்ச்சி அந்த சம்பவங்கள். ஏன்னா என்ன இப்போ ஏதோ நாங்கள் சத்தம் போட்டு 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 இதுக்கு வந்து ஒரு குழுவத்துக்கு டிஆர் பல்ல தகுந்த ஏன் முதலமைச்சருக்கு பார்க்க வேண்டியதானே பிரைம் மினிஸ்டர் இத்தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ராமநாதபுரம் புதுக்கோட்டை மீனவர்கள் அதே போன்ற நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் நாகப்பட்டினம் பட்ட மாவட்டங்கள் இப்படி எல்லா மீனவர்களும் இப்போ எல்லா மீனவர்களும் இன்னைக்கு வந்து அது ஒரு எல்லாம் தாண்டறதில்லை யாருமே, அவன் வேணும்னு போகிறது கிடையாது, காற்றின் வேகம் அந்த வேகந்தாலும் தெரியாமல் போய் பார்டர் கிராஸ் பண்ணுறாங்க. தான் கடலில் பார்டர் ஏதோ தெரியுமா, ஒன்றும் தெரியாது கடலில், ஒரு பார்டரும் தெரியாது கடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லைக்கோடுன்றது ஒரு கற்பனை கோடு தான், அந்த கற்பனை கோட்டை வந்து வேண்டுமே தாண்டவில்லை. ஆனால் தாண்ட ஒரு காற்றின் வேகமாக தான் அவங்க வந்து நியாயமாக பிடிச்சி அவங்கள வந்து என்ன பண்ணோம் நம்ம கோஸ்ட் கார்டுக்கு ஒப்படைக்கணும். அப்படி பிடிக்காமல் போய் அவங்கள போய் ஜெயிலில் தள்ளுறது, கேசை போடுறது, வலையை அறுக்கிறது, எல்லா விதமான ஒரு மனித உரிமை மீறல்கள் மட்டும் இல்லை சொத்துக்கும் நம்முடைய மீனவர்களுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நாசத்தை விளைவிக்கின்ற செயல் தான். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் திருத்தமாக மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு முதலமைச்சர் நேரில் போய் இந்த மாதிரி தொடர்ச்சி வந்துட்டுருக்கீங்க, நாங்கள் வந்து லெட்டர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால் இப்போ கூட டிஆர் பாலு என்ன பண்ணார், ஒரு போஸ்ட்மேனாக தான் போனார் அவர், வேற லெட்டர்.